ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குன்றத்தூர் சமையல். இன்றைக்கி நம்ம குன்றத்தூர் சமையலில் கொண்டக்கடலை குருமா செய்ய போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ரேசனில் கொண்டக்கடலை வாங்கியிருப்போம். அந்த கொண்டக்கடலையை வச்சு நம்ம சிம்பிள் மெத்தடில் நம்ம கொண்டக்கடலை குருமா செய்ய போகிறோம். ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, இட்லி எது கூடனாலும் மேட்ச் ஆகக்கூடிய கொண்டக்கடலை குருமா நம்ம வீட்டு கிச்சனில் சிம்பிள் மெத்தடில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ உடனுக்குடன் வரணும்னா பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆல் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கல்பாசி ஒரு சின்ன துண்டு எடுத்திருக்கேன். ஒரு பிரிஞ்சி இலை எடுத்திருக்கிறேன். ரெண்டு கிராம்பு எடுத்திருக்கேன். அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். பட்டை வந்து ஒரு மூணு சின்ன துண்டு எடுத்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை வேணாம் நினச்சிங்கன்னா நீங்கள் பாதாம், முந்திரி, வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து தேங்காய் ஒரு ரெண்டு துண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸியில் நைஸாக அரைச்சிட்டு வரணும். அதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸியில் நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம். இந்த அளவுக்கு அரைச்சிக்கோங்க, அப்போ தான் குருமா செய்யும்போது டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடலாம். நான் வந்து ரேஷன் கொண்டக்கடலை, கருப்பு கொண்டக்கடலை தான் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 150 கிராம் எடுத்திருக்கேன். நல்லா 8 மணி நேரம் ஊற வச்சுருங்க. இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் வந்து ஒரு 5-6 விசில் வச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ கொண்டக்கடலை ரெடி பண்ணிவிட்டு இப்போ வாங்க நம்ம குருமா செஞ்சிடலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன், அதில் 4 குழிக்கண்டி ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 4 வெங்காயம் நைஸாக வெட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வெங்காயம் ஆட் பண்ணும்போது கரண்ட் போயிட்டு அதனால தான் காமிக்கல, வேறு எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணல. ஆயிலும் வெங்காயம் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கினா தான் கொண்டக்கடலை குருமா வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கிப்போம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணால் டேஸ்ட்டும் செமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு 2 ஸ்பூன் தனியா தூள் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாம். 1-2 நிமிஷம் எண்ணெயிலே வதக்கிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த மசாலாவோட லைட்டாக பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் கலருக்காக 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வதக்கிப்போம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கின பிறகு 3 தக்காளி மிக்ஸியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். ஏன்னா தக்காளியோட பச்சை ஸ்மெல்லாம் போகணும், அது வரைக்கும் வதக்கிப்போம். கல்லுப்பு வந்து நான் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நான் குக்கரில் கடலை வேக வைக்கும்போது 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போ வந்து 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குருமா செஞ்ச பிறகு உப்பு பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சிற வரைக்கும் வதக்கி எடுத்துப்போம். இப்போ பாருங்கள், மசாலாலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ நம்ம வந்து கொண்டக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை ஆட் பண்ணிவிட்டு 1-2 நிமிஷம் கொண்டக்கடலையை அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொண்டக்கடலை வந்து நீங்கள் அதிகமாக குழையிற மாதிரி வேக வச்சுக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நம்ம கையில் எடுத்தால் நசுக்கிற அளவுக்கு இருந்தால் போதும், இல்லைனா நம்மளுக்கு கிளிகிளின்னு ஆகிடும் குருமா வந்து. அதனால தான் ரொம்ப அதிகமாக விசில் விட்டு வேக வச்சிடாதீங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சோம் பார்த்தீங்களா, தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் குருமாவுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ முதல்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குருமா ரொம்ப திக்காக வேணுமா, கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணுமா, அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குருமாவுக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் குருமா வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க வச்சிடலாம். கரெக்டாக இருக்கும். ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிட்டு நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு குருமாவும் பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு தேங்காயோடைய பச்சை ஸ்மெல் இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து குருமா கொஞ்சம் தண்ணியாக வேணால் தண்ணியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் திக்காக வேணால் திக்காக வச்சுக்கோங்க, எனக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா நான் எனக்கு சப்பாத்தி சுட்டதுனால எனக்கு கரெக்டாக இருக்குது. 1/2 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மிக்ஸ் பண்ணிடலாம்.
கொஞ்சம் கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் மேட்டாப்பில் தூவி விட்டுடலாம். இப்போ நம்மளுக்கு கொண்டைக்கடலை குருமா ரெடி பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சிம்பிள் மெத்தடில் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். டேஸ்ட்டு செமையாக இருக்கும் கொண்டைக்கடலை குருமாவில். இப்போ ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்கள் சப்பாத்தி, பூரி, நான், தோசை, இட்லி எது கூடனாலும் மேட்ச் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு ரைஸ் கூட கூட மேட்ச் ஆகும். இப்போ நான் சப்பாத்தி சுட்டிருக்கேன், கோதுமை சப்பாத்தி, அது கூட பரிமாறிடலாம். சப்பாத்திக்கும் கொண்டைக்கடலை குருமாக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அந்தளவுக்கு நல்லா இருந்தது. நீங்களும் இந்த மாதிரி சிம்பிள் மெத்தடில் கொண்டைக்கடலை குருமா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபீட்பேக் எது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. சமையல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐட்டானா கிளிக் பண்ணுங்கள்.